வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் யுவத் ராஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வ்ளாக்னா சண்டே லன்ச். இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு இந்த சண்டேக்கு நான் என்ன லன்ச் மெனு செய்யறது தான் வ்ளாகு. என்னென்னாலும் செய்யறது தான் பார்க்கலாம் வாங்க. இப்போ லன்ச்சுக்கு நான் என்னென்ன செய்ய போகிறேன்னா, இஞ்சி ரசம். அதுக்கு நான் புளியெலாம் கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைச்சி அதுலேயே தக்காளிலாம் கரைச்சி வச்சுருக்கிறேன். அது கூடவே உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இங்கே வந்து மிளகு பூண்டு சீரகம், அது கூட வந்து இஞ்சி, இதெல்லாம் வந்து மிளகு பூண்டு சீரகத்தை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அது கூடவே இஞ்சியை வந்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து கூட என்ன சைட் டிஷ்னால், இது வந்து சிக்கன். சிக்கன் வந்து நான் வந்து 800 கிராம் எடுத்துருக்குறேன். இது வந்து எலும்பு இல்லாத சிக்கன். இது வந்து ஒரு சாஸ் மாதிரி செய்ய போகிறேன். அதாவது கேப்சிகமும் லீக்ஸும் போட்டு சாஸ் மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு தான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இது செய்யும் போது பார்க்கலாம். அதே மாதிரி முட்டை செய்ய போகிறேன். முட்டை விந்தாளி. விந்தாளி ரெசிபி வந்து ஏற்கனவே வீடியோ, சாரி, சேனலில் இருக்குது. மிளகு பூண்டு சீரக ரசம், கோழி விந்தாளின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி இருக்குது. அதை நீங்கள் பார்த்து, நான் அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா விந்தாளி எவ்வளோ டீட்டெயிலாக செய்கிறதுக்கான ரெசிபி அது. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இன்றைக்கி முட்டையிலே நான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து இந்த சிக்கனுக்கு கூட சேர்க்கறதுக்கு நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குடமிளகாய், லீக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் துவையல், புதினா துவையல் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு நல்ல ஒரு 2 கட்டை அளவுக்கு புதினா, அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்கிறேன். இதுக்கு கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சம் புளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஒன்று ஒன்றா செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் மசாலா இதுக்கு வேண்டிய மசாலா. நான் ஏற்கனவே போன ஒரு விலாகு, கடைசியாக போட்ட விலாகில் கூட நான் சொன்னேன், சிக்கன் வந்து நான் வந்து ஒரு எனக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து ஏதாவது செய்வேன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கும் செய்கிறேன். இது வந்து இப்போ போட்டது வந்து ஜிஞ்சர் பவுடர், இது வந்து கார்லிக் பவுடர். இந்த ரெசிபி வந்து நம்ம இஷ்டம்தான். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பவுடர்லாம் நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். அதேமாரி இதில் என்னென்னலாம் நம்மளுக்கு தோணுதோ அதெல்லாம் இதில் இது கூட வந்து நம்ம சேர்த்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு. முக்கியமாக பசங்களுக்கு பிடிக்கும், அதுவும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் செய்கிறேன். இது வந்து ப்ரொவன்ஸ், நோ பெர்சில், சாரி, பெர்சில் ஹேர்ப் இது. அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதோட. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், இது எல்லாமே, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்துக்க வேண்டியதான். இது இல்லாமல் நம்ம நான் வந்து இது மாதிரி ஒன்று ஒன்று எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி சேர்த்துக்குவேன். நீங்கள் இதை மாதிரியும் சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் கூட நீங்கள் வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இதில் வந்து கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றணும். இப்போது இந்த சிக்கனில் வந்து நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன் ஏற்கனவே. இது சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் நான் சேர்த்துக்கிறேன். எந்த நார்மல் குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவைப்படுதோ அதை நீங்கள் அந்த எண்ணெய் நீங்கள் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லை தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ரசம் செஞ்சுக்கலாம். ரசம் செஞ்சுட்டு அப்புறமா விந்தாளி செஞ்சுட்டு கடைசியாக இதை வந்து ரெடி பண்ணலாம். ஏன்னா அது வரைக்கும் இந்த மசாலாவோடு இது நல்லா ஊறிட்டு இருக்கணும்.
இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ரசம் தான் செய்ய போகிறேன். இஞ்சி ரசம் இப்போது ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ரசம் தண்ணியில் புளி, நான் ஏற்கனவே சொன்ன புளி, தக்காளியெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன், உப்புலாம் அதில் கரைச்சிருக்கிறேன், எல்லாமே கரைச்சி ரெடியாக இருக்குது. இதில் வந்து நான் வந்து இந்த அரைச்சி வச்சுக்கிற மிளகு பூண்டு சீரகம், இந்த இஞ்சி தட்டி வச்சுக்கிற இஞ்சி, இதெல்லாம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து மிளகு பூண்டு சீரகம் இஞ்சிலாம் எடுத்துருக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டைமுக்கு நம்ம அடிக்கடி அது அதிகமாக இஞ்சி, இந்த மிளகு பூண்டு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் வந்து இன்னைக்கு வந்து இஞ்சி ரசம் வைக்கிறேன். ரசம் ரெசிபி கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குது வீடியோவில், அந்த கோழி விந்தாளி ரெசிபிலே இருக்குது. இன்னொரு ரசமும் இருக்குது, நான் அந்த லிங்க்லாம் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து ரசம் ரெடி பண்ணியாச்சு. இந்த இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம ரசத்தை தாளிச்சிக்கலாம். இப்போது ரசம் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சு அதுக்கு வேண்டிய எண்ணெயும் தாளிக்கிறதுக்கு வேண்டிய தேவையான எண்ணெயும் ஊற்றி அதுவும் காஞ்சிடுது. இப்போ இதில் வந்து கடுகு, சீரகம், வெந்தயம், தாளிக்கம், உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இதெல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன். இதை வந்து நான் இதோட சேர்த்துடுறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு ரெட் சில்லி, அதையும் இதோட சேர்த்துடுறேன். வெந்தயமும் இதில் எடுத்துருக்குறேன், ஒரு டீஸ்பூன், அதுவும் ஒரு டீஸ்பூன் தான். இப்போ வந்து ரசம் இப்போ கரெக்டாக இதோட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்து வச்சுருந்தேன், இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கடைசியாக இந்த கொத்தமல்லிக்கீரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ரசம் கொதிக்கட்டும். இப்போது நான் ரசம் தாளிச்சிட்டேன், இந்த இடத்துல இந்த அடுப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ ரசம் கொதிக்கட்டும், நான் கவர் பண்ணிட்டேன் இதுக்கு. இப்போ வந்து முட்டை செய்கிறதுக்கு அடுப்பில் இந்த பேன் வச்சு இதுக்கு முட்டை செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றி அதுவும் ஹீட் ஆகிடுது. இப்போ வந்து இது கூட நான் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மூணு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ ரசம் கொதிச்சிடுது, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வந்து வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிடுது. இப்போ நான் வந்து இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கும் போதே நான் வந்து மிக்சி ஜாரில் புதினா துவையலுக்கான இந்த இதை சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ புதினா துவையல் வந்து அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் இலையெல்லாம் சேர்த்தாச்சு, புதினா இலை எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. புதினா துவையலுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் உப்பும் சேர்த்துட்டேன். சர்க்கரை நான் சேர்த்துக்குவேன். சர்க்கரை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். அதேமாதிரி உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க, சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஒரு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு துவையல் அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை வந்து ஒரு வானிலில் எண்ணெய் சேர்த்து அது எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் இதை சேர்த்து நல்லா அதை வதக்கி எடுத்துக்கணும். நான் அந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு இப்போ இந்த இடத்துல தக்காளியும் வதங்கிடுது விந்தாளிக்கு. இப்போ இது கூட வந்து நான் வந்து சீரக பவுடர், இது வந்து சின்ன சீரகத்தூள்,
இதை நான் சேர்த்துக்கிறேன். நான் இதில் எப்பவுமே அரைச்சி வச்சுருப்பேன் ரெடியாக. நான் வந்து ஒரு 4-5 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக 1 டேபிள்ஸ்பூன் அளவு. இது நான் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கூட ஒன்றும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 9 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அவிச்சு அதை பாருங்கள், அவிச்சு இந்த மாதிரி அவிச்சு உரித்து எடுத்து வச்சுக்கணும். இது கூடவே இப்போ வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் எனக்கு ஏற்ற அளவுக்கு காரம் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். நான் இந்த அளவுக்கு 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த தூள், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வதங்கி வரட்டும். இப்போது சீரகம், ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள்லாம் சேர்த்து எல்லாம் வெங்காயம் தக்காளியோடு நல்லா ஓரளவு வதங்கி கொஞ்சம் பொரிஞ்சும் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே விந்தாளி வீடியோ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து கோழி விந்தாளியில் நான் வந்து வெறும் மிளகு தான், சாரி வெறும் கார்லிக் தான் அரைச்சி போட்டிருப்பேன். ஆனால் இதில் வந்து நான் இஞ்சி சேர்த்துருக்குறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டேஜ், இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம எல்லாரும் எல்லா சாப்பாட்டில் அதிகமாக இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து அதிகம் நம்ம எல்லா சாப்பாட்டிலையும் சேர்த்துக்கணும்னா நல்லது உடம்புக்கு. ஆனால் நான் வந்து கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போது விந்தாளி இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிட்டுக்குது. இது வதங்கும் போது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மசாலா வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வந்து சோஸாக நல்லா வதக்கணும். அது வெந்து வரணும் நல்லா. இப்போ இந்த நேரத்தில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்தேன். இப்போது சோஸுக்கும் சேர்த்து நான் சேர்த்துடுறேன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து இந்த அடுப்பில் நான் ரசத்தை எடுத்துகிட்டு, ரசம் இருந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்து ஒரு இந்த வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது எதுக்குனாக்கா நான் சொன்ன மாதிரி துவையில் வந்து இது இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் சேர்த்து துவையில் அரைச்சி வச்சுக்கிற துவையில் இதை சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கு தான் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போது விந்தாளி மசாலா நல்லா வதங்கிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் வினைகர் சேர்த்துக்கிறேன். வினைகர்லாம் அளவுலாம் வந்து நம்ம அளவு, நமக்கு தேவையான அளவு தான் போட்டுக்கணும், சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து புளிப்பு வந்து சிலருக்கு கம்மியாக சாப்பிடுவீங்க, சிலர் வந்து அதிகமாக சாப்பிடுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு தான் நான் சேர்த்துருக்குறேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த எண்ணெயும் காஞ்சிடுச்சு. அதை நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் சூடு இறங்கின பிறகு தான் இதை இந்த துவையில் வந்து இதோட சேர்க்கணும். ஏன்னா சூட்டோடு நம்ம சேர்த்தோம்னா அந்த எண்ணெய் வந்து தண்ணி இருக்கும் இல்லையா, சாரி துவையில் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து எண்ணெயில் பட்டு நம்ம மேலே அடிக்கும். அதனால் இது கொஞ்சம் சூடு அடங்கட்டும்னு காத்துட்ருக்குறேன். அதுக்குள்ளே நம்ம இங்கே விந்தாளியை ரெடி பண்ணிடலாம். இப்போ விந்தாளி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கிறேன். இப்படியே கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஓரெல்லாம் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ மசாலா வந்து நல்லா அதோடு போய் சேர்ந்துடும். சேர்ந்த பிறகு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏன் கீறலைன்னா ஏற்கனவே இங்கே பாருங்கள் ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ரொம்ப கீறினா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓட்டையாகிடும். அதனால் நான் கீறலை இன்றைக்கி. நீங்கள் வந்து அந்த மாதிரி நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லை இப்படியே கூட சேர்த்துக்கணாலும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த விந்தாளி மசாலா இந்த நல்லா புரிஞ்சு வந்திருக்கிறேன். இந்த விந்தாளி மசாலாவோட இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து இந்த சோஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து முட்டையோடு சேர்ந்துடும். சேர்ந்து அதை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி செஞ்சு வச்சிடணும். மசாலாலாம் இதில் நல்லா சேர்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா சேர்த்துடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுது.
இப்போ வந்து துவையல வந்து ரெடி பண்ணிக்கலாம். இத மூடி போட்டுறேன். இப்போ துவையலுக்கும் சூட ஆறிடுது. நான் சொன்ன ஆரம்பிச்சது சூடோட நம்ம போட்டோம்னா, எண்ணெய் ஹீட்டோட நம்ம போட்டோம்னா மேலெலாம் இப்பயே பாருங்க அடிக்குது. இன்னும் கொஞ்சம் அடிக்க வைக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இது ஏன் நான் எண்ணெயில் வதக்கி எடுக்கிறேன்னா, மீந்துட்டால் நம்ம வச்சா கூட கெட்டு போகாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யாமல் அப்படியே வெறும் துவையெல்லாம் நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்காமல் அப்படியே வச்சிங்கன்னா, மீந்துடுச்சுன்னா நம்ம எடுத்து வச்சோம்னா சில நேரங்களில் கெட்டு போயிடும். ஏன்னா துவையல் வந்து தண்ணி ஊற்றினா நம்ம அரைக்கிறோம். என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது வந்து டக்குன்னு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து எண்ணெயில் வதக்கிடுவேன். அது இல்லாமல் அந்த எண்ணெயில் வதக்கி நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இட்லி கூடலாம் தொட்டுன்னு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் இப்போ நான் இன்றைக்கி சாதத்து கூட தான் சாப்பிட போகிறோம். இட்லி கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம தொட்டுன்னு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வதக்கிக்கிறேன். இப்போது புதினா துவையல் நல்லா எண்ணெயில் வதங்கிடுது. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து அப்படியே ஆறின உடனே அப்படியே நல்லா இந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்லா தண்ணியாகிடும். சாரி, எனக்கு கொஞ்சம் அப்படியே துவையலாக ஆகிடும், கட்டியாகிடும். இப்போது சிக்கன் வேக வைக்கிறதுக்கு நடுப்பத்தை வச்சு இந்த மாதிரி பாத்திரம் வச்சு இதில் வந்து சிக்கனுக்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி அதுவும் வந்து ஹீட் ஆகிடுது. இதில் நான் வந்து பர்ஸ்லின்னு சொன்ன ஒரு ஹெர்பு போட்டிருக்கிறேன். அது வந்து இங்கிலீஷில் வந்து பர்ஸ்லே, அதுதான் இதில் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் அடிச்சுட்டு மேலெல்லாம் நல்லா அடிச்சுட்டு இதில் தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா சிக்கன் எப்பவுமே வந்து தண்ணி விடும். இதிலே தான் இது குக் ஆகணும். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த ஓப்பன்லேயே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து சிக்கனை நல்லா ஓப்பன்லேயே நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுட்டேன். இப்போ வந்து நான் வந்து கவர் போட்டுடுறேன். இது வந்து நல்லா வெந்து வரட்டும். ஒரு பாதி அளவு குக் ஆன பிறகு நம்ம வந்து இந்த கேப்சிகமும் இந்த லீக்ஸும் இதோட சேர்த்துக்கலாம். அது வந்து நீங்கள் அப்பப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் அது வேகிற அந்த அரை வேக்காடு உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கறி வெந்து வரணும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வேகிற வரைக்கும் நீங்கள் அப்பப்போ திறந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து ஓரளவு பாதி வெந்திருக்கும். இப்போ இங்கே தண்ணி விட்டுருக்குது சிக்கனு, அதனால தான் நம்ம தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செய்யும் போது தண்ணி சேர்க்காம தான் செய்யணும். அப்போ தான் வந்து ஏன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரையாக செய்கிற பாருங்கள் வெந்திருக்குது, பாதி வெந்திருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த கேப்சியும் லிக்ஸ் இதையும் சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு வேண்டிய கொஞ்சம் சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெறும் சிக்கனுக்கு தான் நான் சால்ட்டு சேர்த்துருக்குறேன், இதுக்கு என்ன சேர்க்கல, அதனால் இதுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்னேன், சிக்கன் வந்து வேகும் போது அதுவும் ட்ரையாக நம்ம இந்த மாதிரி டிஷ்லாம் செய்யும் போது தண்ணியை வந்து முதல்ல சேர்த்துறாதீங்க. அப்புறம் வந்து அதுவே அந்த தண்ணி சுண்டுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் வந்து முதல் இதை மாதிரி இந்த ட்ரையான டிஷ்ஷு செய்யுது வந்து ட்ரையான டிஷ்ஷு தான் இது. இந்த மாதிரி செய்யும் போது இந்த சிக்கன் விளக்குற தண்ணியே போதும். நம்ம குழம்பு அந்த மாதிரிலாம் செய்கிற மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இதை மாதிரி செய்கிறதுக்கு இந்த சிக்கன் விளக்குற தண்ணியே போதும். இதிலே இது வெந்துடும். இப்போது இதெல்லாமே கேப்சிகம் அந்த லீக்ஸ்லாம் நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம். இப்போது சிக்கன் வந்து குக் ஆகிடுதான்னு பார்க்கலாம். நல்லாவே குக் ஆகிடுது. கேப்சிகம் லீக்ஸ்லாம் நல்லாவே இதில் குக் ஆகிடுச்சு சிக்கனோட சேர்ந்து. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ரெசிபி இவ்வளோ தான், இதனுடைய செய்முறை இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சாதத்துக்கு கூடலாம் வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். அது ரசம் சாதம், இந்த சாம்பார் சாதம் இது கூடலாம் நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டே லன்ச்சு மெனு எல்லாமே ரெடி ஆகிடுது. இப்போ சர்வ் பண்ணிட வேண்டியது தான்.
இப்போ சண்டே லஞ்ச் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுது. இதுல வந்து நீங்க பாத்திருப்பீங்க எல்லாமே ஹெர்பல் சம்பந்தப்பட்ட பொருள் நான் நிறைய சேர்த்திருக்கிறேன். முக்கியமா இஞ்சி, மிளகு பூண்டு, சீரகம், கொத்தமல்லி, புதினா, கூடவே வந்து இந்த பர்ஸ்லே அதுவும் சேர்த்திருக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த மாதிரி ஹெர்பல் சம்பந்தப்பட்ட பொருள் நம்ம அடிக்கடி சேர்த்து சாப்பிடுறது நம்மளுக்கு வந்து அதிகமா இம்யூனிட்டி பவரை அதிகமாக்கும். அப்போ நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் சாப்பிடுறோன்றதுனால இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம தேவையில்லாம வெளியே போறதே நம்ம தவிர்த்துக்கணும். நம்ம வீட்லேயே சேஃபா இருக்க பாருங்க, எப்பவுமே வீட்லேயே ஸ்டே பண்ணுங்க. அதுக்குதான் முக்கியமா நான் இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இங்கே முடியுது. இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.